பிரியமான வேத ஆராய்ச்சி நேர்களே இன்று நாம் வெளிப்படுத்தின சேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம் வெளிப்படுத்தின சேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பகுதிக்குள்ளே வருகிறோம் மிருக ராஜ்யத்தின் தலைமையிடமாகிய பாபிலோனின் அழிவு மகா உபத்திரவ காலத்தின் அழிவை குறிக்கின்றது இந்த மாற்றம் இருளிலிருந்து ஒழிக்கும் நியாய தீர்ப்பின் கொடூரமான காலங்களிலிருந்து ஒளிமயமான ஆசிர்வாதத்திற்குள்ளும் செல்கிறது வெளிப்படுத்தின சேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பமாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போவதை குறிக்கிறது கிறிஸ்து இந்த பூமியிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது மகா உபத்திரவத்திற்கும் ஆயிரம் வருட அரசாட்சிக்கும் பாலமாக அமைகின்றது குறிப்பிடத்தக்க முக்கிய சம்பவங்கள் இங்கு கூறப்பட்டுள்ளது ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தும் கிறிஸ்து திரும்பமாக இந்த பூமிக்கு வருவதும் மையமாக விளங்குகின்றது ஒன்றைத் தொடர்ந்து ஒன்று இடம்பெறுகின்றது வெளிப்படுத்தின சேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அல்லேலுயா தோனியுடன் ஆரம்பித்து நரகம் திறக்கப்படுவதுடன் முடிவடைகின்றது இந்த அதிகாரம் இரு பெரும் விருந்துகளை பற்றி கூறுகின்றது ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தும் அர்மகெதோன் யுத்தத்தின் முடிவில் இறந்து போன மாம்சத்தை தின்னும் விருந்தும் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது நான்கு அல்லேலியாக்களை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் பரலோகத்தின் குரல்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பாடும் பாடலுடன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆரம்பமாகிறது கவனிங்கள் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஒன்று இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவநாய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் இவைகளுக்கு பின்பு என்பது முதலாவதாக விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கூறப்பட்டது மேற்சொன்ன காரியங்களுக்கு பின்பு இடம்பெறும் காரியங்கள் என்பதை இது குறிக்கிறது இவைகளுக்கு பின்பு சபையை குறித்த காரியங்களுக்கு பின்பு நான்காவது அதிகாரம் முதல் தொடர்ந்து பல சம்பவங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம் மகா உபத்திரவத்திற்கு பின்பு என்ன நேரிடும் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம் கிறிஸ்து திரும்பமாக இந்த பூமிக்கு வரப்போவதை பார்க்க போகிறோம் அவர் ஒருவரே மகா உபத்திரவத்தை முடிவிற்கு கொண்டு வர முடியும் பர்லவத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் என்று யோவான் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து முதல் ஏழு அதிகாரங்களிலே மூப்பர்கள் சபை எண்ணி முடியாத தேவதூதர்கள் தேவனை தொழுது கொள்வதை பார்த்தோம் இப்பொழுது எண்ணிலடங்காத கால பரிசுத்தவான்களும் இந்த கூட்டத்தினரோடு சேர்ந்து பாடுகிறார்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக பழைய ஏற்பாட்டின் துதி வார்த்தையாகிய அல்லேலூயா என்பது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லேலூயா என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தின் முதல் ஆறு வசனங்களில் நான்கு முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது இறுதியில் உபயோகிப்பதற்கு என்று பிரத்யேகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சங்கீத புத்தகத்தில் அல்லேலூயா என்ற வார்த்தை பல முறை வருகின்றது புதிய ஏற்பாட்டில் இங்கு மாத்திரம்தான் அல்லேலூயா என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது சங்கீத புஸ்தகத்திலே அல்லேலுயா என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லேலுயா என்றால் தேவனுக்கு துதி என்று பொருள் நூற்று நாற்பத்தி ஆறு முதல் நூற்று ஐம்பது வரையிலான சங்கீதங்களிலே பல முறை இது குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் உண்மையில் சங்கீதங்கள் துதிப்பாடலாகவே அமைந்துள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த இடத்தில் அல்லேலுயா என்ற துதி இங்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது மகா உபத்திரவம் முடிந்துவிட்டது சபையானது கிறிஸ்துவோடு கூட மணவாட்டியாக இணைக்கப்படப் போகின்றது அல்லேலூயா என்று பாடுவோம் சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனம் இதனை இவ்விதமாய்க் கூறுகிறது பாருங்கள் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா ஆம் கர்த்தரை ஸ்தோத்திரி அதுவே அல்லேலூயா அல்லே ஏனெனில் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் பொல்லாதவர்கள் பூமியை தள்ளப்படுவார்கள் பவுல் இதனை இவ்விதமாக கூறியிருக்கிறார் கவனிங்கள் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக்கொண்டிருக்கிறது அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அருமையானவர்களே இதுவே வரப்போகும் மாபெரும் நாள் பூமியானது பாவ நின்று விடுவிக்கப்படும் அதே வேளையில் பூமி புலம்பும் ஒரு நாளில் இங்கு புலம்பல் அல்லேலுயா துணியாக மாறும் இதனையே யோவான் இங்கு குறிப்பிடுகிறார் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை வாசிக்கிறேன் தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை எண்டெண்டைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இந்த பூமியிலுள்ள நம்மை காட்டிலும் மிகுந்த அறிவுள்ள பரலோகத்தில் உள்ள தேவனின் நியாய தீர்ப்புகள் அனைத்தும் நீதியும் சரியுமானதே என்று கூறுகிறார்கள் மகாவேசியை தண்டிப்பதிலே தேவன் நீதி உள்ளவர் பொய்யான சபையை குறித்த மகாவேசி மகா உபத்திரவத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவும் பூமியின் ராஜாக்களும் மகாவேசியை அழித்து போட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இங்கு கிறிஸ்துவே அவளை நியாயம் தீர்த்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது தேவன் பல கருவிகளை உபயோகிக்கிறார் சில சமயங்களிலே சாத்தானை உபயோகித்தே தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் உள்ளவர்கள் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று கூறுகிறார்கள் பொய்யான சபை அழிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து இரத்த சாட்சிகளாக மறிக்கும்படி செய்திருக்கிறது இந்த வசனங்களிலும் உள்ளவர்கள் இரண்டு முறை அல்லேலூயா என்று கூறிவிட்டார்கள் உண்மையான சபைக்கு பகைமை சபையாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் வரையிலும் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் இடம்பெறப் போவதில்லை கிறிஸ்துவின் சபை அளிக்கப்படுவதனால் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்திற்கு வழி ஏற்படும் இந்த பூமியிலே உண்டாயிருக்கின்ற மகா உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியிலே ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் இடம்பெறும் மேலும் நாம் வாசித்த அந்த வசனத்திலே தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்று பார்த்தோம் விசுவாசிகள் தாங்களாகவே பிறரை பழி வாங்கக்கூடாது ஆனால் சில வேளைகளிலே நாமவே பழி வாங்கும்போது விசுவாச வாழ்க்கையை நின்று நாம் மாறிவிடுகின்றோம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருப்பார்கள் என்றால் உங்களை யாராவது துன்பப்படுத்தி இருப்பார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையை அவர்கள் கொடுத்திருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருக்கவே தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார் நம்ம பலர் நாம் தாக்கப்படும் பொழுது திரும்பவுமாக நம்மை தாக்கியவர்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இது இயற்கையான ஒரு எண்ணம் இந்த பழைய சுபாவத்தை நம்மை விட்டு நீக்க வேண்டும் அருமையானவர்களே நான் நன்றாக அறிந்த ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற உண்மை சம்பவம் ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் திருச்சபையிலே போதகராயிருந்தார்கள் அது மட்டுமல்ல அந்த திருச்சபை ஒழுங்குபடி அநேக பள்ளிகளுக்கும் பொறுப்பானவர்களாய் இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய வேண்டும் என்ற பண்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் கரத்தின் கீழே வேலை செய்கிற ஒவ்வொருவருமே உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பவர்கள் இதை குறித்து கண்டிப்பாக இருப்பவர்கள் அவர்களிடத்திலே வேலை செய்த பலரை பல சூழ்நிலைகளிலே நான் சந்தித்திருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் தங்களை திருத்தினார்கள் என்பதை எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் மறவாமல் நினைவிலை வைத்து அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியருடைய வாழ்க்கையிலே குறிப்பாக ஆசிரியர்கள் தவறு செய்யும் பொழுது அதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள் எனவே ஒழுங்கை விரும்பாத சிலருக்கு இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை எனவே பல முறை கடிதங்களின் மூலமாக அவர்களை எச்சரித்தார்கள் இவ்வாறு தங்களை தடுக்கக்கூடாது தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது என்று எழுதினார்கள் ஆனால் இதைக் குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் உண்மையோடும் உத்தமத்தோடும் பள்ளிகள் சாட்சியாய் இருக்க என்பதற்காக செயல்பட்டு வந்தார்கள் அது ஒரு பிப்ரவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையானபடினாலே பக்கத்து கிராமங்களிலே திருவிருந்து ஆராதனை நடத்தும்படியாக புறப்பட்டு சென்றார்கள் அப்படி சென்ற வழியிலே திடீரென்று ஒருவன் வந்து அவருடைய கண்களிலே சேரை அள்ளி வீசி அவர்களை பார்வையற்றவனாக்கிவிட்டான் மட்டுமல்ல கையிலே வைத்திருந்த தடியினாலே அவர்களை பல இடங்களிலே பலமாய் அடித்து தாக்கினான் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே விழுந்த அவர்கள் சுய நினைவு வந்தபொழுது எழுந்து சென்று பக்கத்திலே இருந்த ஒரு கிறிஸ்தவ வீட்டாண்டை சென்று தன்னுடைய நிலையை சொன்னார்கள் அப்பொழுது அங்கு இருந்த அந்த இன்ஜினியர் அவர்கள் தனது வாகனத்தில் உடனடியாக போதகிறவர்களை அரசாங்க மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள் இந்த வேளையிலே அவர்களுக்கு வேண்டிய மருத்துவம் செய்யப்பட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் சற்று தெளிவடைந்த பொழுது போலீஸ் அதிகாரிகள் அவர்களை சுற்றி வந்து நின்று பலவிதமான கேள்விகளை கேட்டார்கள் அவர்களுக்கு இந்த ஆபத்தை உண்டு பண்ணியது யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் பல முறை வற்புறுத்தப்பட்டும் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் யாருடைய பெயரையும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டார்கள் அது அவர்களை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய சாட்சியாய் மாறிவிட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இதுதான் கிறிஸ்துவை அறிந்த அவருடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டிய விதம் ஏனென்றால் அன்பொராய் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படிச் செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்பண்ணுகிறார் ஆம் நேர்களே நம்முடைய வாழ்க்கையிலே யார் நம்மை பகைத்தாலும் நமக்கு சத்துருவாக செயல்பட்டாலும் அதை பொறுமையோடு நாம் கொள்வது மட்டுமல்ல அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவார் பிரியமானவர்களே கடவுளுடைய பெரிதான கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அந்த ஊழியர் மீண்டுமாக பணிக்குத் திரும்பினார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா யார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனையை உண்டு பண்ணினார்களோ அவர்கள் ஓராண்டிற்குள்ளாகவே அதே விதமான செயலினாலே மரணத்தை சந்தித்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டது ஒருவேளை நமக்கு தீமை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தீமை செய்ய வேண்டும் என்பது அல்ல ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது செயல்படுவார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பொறுமையோடே சகித்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்ய திட்டமிடக்கூடாது ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் நீதியாக எப்பொழுதுமே செயல்படுவார் இப்பொழுது விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் இருபத்து நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் ஆம் பிரியமானவர்களே இருபத்தி நான்கு மூப்பர்களும் முதல் முதலாவதாக அல்லேலூயா என்று பாடுகிறார்கள் இந்த மூப்பர்கள் சபை என்று நாம் நம்புகிறோம் இங்கு கடைசி முறையாக மூப்பர்கள் மூப்பர்களாக காணப்படுகிறார்கள் இனிமேல் அவர்கள் சபை என்று அழைக்கப்படாமல் கிறிஸ்துவின் மனவாட்டியாகப் போகிறார்கள் சபை என்றால் தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் இந்த பூமியிலே நாம் சபையாயிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த பூமியை விட்டு நாம் சென்ற பின்பு நாம் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை பாருங்கள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆறு வாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் சத்தமுண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யவாரம் பண்ணுகிறார் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது என்று கேட்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டுவர ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதால் துதியின் சத்தம் சிங்காசனத்திலிருந்து வருகின்றது இது நம் அனைவரையும் இந்த உலகத்தினை ஆட்சி செய்ய தாவீதின் சிங்காசனத்திலிருந்து ஒருவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கைக்கு நேராக அழைத்துச் செல்கிறது இரண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது உன் வீடும் உன் ராஜ்யமும் எண்டெண்டைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் எண்டெண்டைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார் ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வருவதற்கு முன் ஒரு திருமணம் நடைபெறும் விசுவாசிகளாக நாம் அதிலே பங்கு பெறுவோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே இந்த நிகழ்ச்சியை கேட்கும்பொழுது தேவநாய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நினைவுபடுத்தியிருப்பார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்று கூறுவார் என்றால் அவர்கள் மேலே நமக்கு இருக்கிற கசப்பை பரிபூர்ணமாய் ஆண்டுடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவர்களை மன்னித்து விடுவோமா யாருக்காவது பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருப்போம் என்றால் அதை பரிபூர்ணமாய் கைவிட்டு கர்த்தர் செயல்படும்படியாக விட்டுவிடுங்கள் அப்பொழுது அவரே உங்களுக்காக செயல்படுகிறவராய் இருப்பார் ஜப்பிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டுவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது பொழுது உன்னதத்திலே அத்தனை பேரும் உம்மை துதித்து போற்றியது போல இன்றும் நாங்களும் உம்மை துதித்து போற்றுகிறோம் ஏனென்றால் நீர் நீதிபரர் நீர் நித்தியர் அன்றுவரே உம்மை பகைக்கிறவர்களையும் உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர் அதற்கா ஸ்தோத்திரம் குறிப்பாக உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நீர் வாதாடுகிறவராய் உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நீர் செயல்படுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த உண்மைகளை அறியாமல் எந்த ஊழியக்காரருக்கு எதிராக யாராவது செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று கேஞ்சுகிறோம் தகுப்புனே உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் யாராவது தங்களுக்கு விரோதமாய் யாராவது செயல்பட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் நேரே துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோடு பேசும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை போல மன்னிக்கும் மனப்பக்கம் உள்ளவர்களாக உம்முடைய சமாதானம் உள்ளவர்களாக வாழ நேரே அருள் புரியும் எய்சு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்